ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கோவேக்சின் பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து யார் யார் போடலாம் போடக்கூடாது சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கவங்க அவங்க போட வேணாம், அவங்க டாக்டர் சஜஷன் இல்லாமல் அந்த இன்ஜெக்ஷன் போட வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கு இந்த டெலிவரி ஆனவங்க இருக்கவங்க, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களாம் போட வேணாம். இவங்களை தவிர மற்றவங்க எல்லாமே போடலாங்க. நம்ம 40 இயர்ஸ்க்கு மேலே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே போடலாம். இப்போ என்னோட வந்து செகண்ட் டோஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதனால தான் ஒரு அவேர்னஸ் கண்டு இந்த வீடியோ நான் போடுறேன். பயப்படாதீங்க, இது வந்து நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி அதிகரிக்கக்கூடியதே இந்த இன்ஜெக்ஷன் போடுறதேவும். நம்ம வந்து வேக்சின் போட்டோமாக்கு நம்ம வந்து உயிருக்கு ஆபத்து இல்லைங்க, சேஃபாக இருக்கலாம் நம்ம. அதனால தான் இன்ஜெக்ஷன் போடுறது. கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோ பார்த்தப்பறம் கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் போடுங்க. இனி வந்து 3வது ஆள் வரப்போகுதுன்னு சொல்லுங்கள், அது முன்னாடி சேஃப்டியாக இருக்க பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும், நியூஸ்லலாம் சொல்லுவாங்க இப்போ 2வது அலை வந்து பீக் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து தேர்ட்லேருந்து இருக்குது, தேர்டு வராமல் இருக்கு, நம்ம சேஃபாக இருக்கிறதாங்க சொல்கிறது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வேக்சின் போடுங்க, மாஸ்க் போடுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி வீட்டில் ஒரு நல்ல சோப்பை பார்த்து ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். வெளியே எப்பயும் போகிறத தவிருங்கள். நான் வீடியோ போட நானே இப்போ பாருங்கள் போகல, மேக்ஸிமம் ஆல்ரெடி எடுத்து வந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது அவேர்னஸ் கணிதம், இப்போ இந்த வீடியோவே நான் போடுறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கு நான் வந்து வேக்சின் போடுறத பற்றி ஒரு வீடியோ போடுவேன் நான். நீங்கள் கண்டிப்பாக அந்த தேனி சூப்பர் குல்மாம்லாம் போட்டாங்க, நான் இவ்வளோ சுத்திரம் தெரியும் உங்களுக்கு, அதனால் கண்டிப்பாக போட்டே தான் சொல்லி போட்டுட்டேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்தப்பற உங்களுக்கும் தோணணும், நம்மளும் போடணும் சொல்லி, அதுக்கான இப்போ இந்த வீடியோவே நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன் உங்களுக்கு. ஏன்னா ஆக்சுவலி வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சம் தான், அது கூட இதை ஜாயின் பண்ணிவிட்டு. சரி, நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களே, வீடியோ பார்த்துட்ருப்பாங்களே, சரி அவங்களுக்கு இதை நம்ம இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு தான் இதை நான் இது கூட எக்ஸ்ட்ரா இந்த இதெல்லாம் போட்டு பேசுகிறதுக்காண்டியே போட்டுட்டு நான் இன்ஜெக்ஷன் போட்ட வீடியோவை நான் போடுறேங்க. வாங்க, நான் இன்ஜெக்ஷன் போட்ட வீடியோ பார்க்கலாம். வாங்க கைஸ், இப்போ உள்ளே போவோம். இப்போ இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு வந்தாச்சுங்க உள்ளே. நான் ஃபஸ்ட் டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோவேக்சின் தான் போட்டிருந்தேன். கோவேக்சின் போட்டிருந்தா செகண்ட் டோஸ் வந்து கோவேக்சின் தான் போடுவாங்க. ஒருத்தர் வந்து கோவிட் ஷீல்டு போடுவாங்க, அப்போ ஷீல்டு ஃபஸ்ட்டு போட்டால் செகண்டும் ஷீல்டு தான் போடணும். நான் வந்து கோவேக்சின் போட்டிருந்தேன், அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிளியர் பண்ணுறாங்க. என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்களே, என்ன பண்ணுறீங்க, ஆதார் கார்டு நம்பர் அதெல்லாம் கான்டாக்ட் நம்பர் எழுதுறாங்க. நம்ம கொண்டு போகிறப்ப ஆதார் கார்டெல்லாம் கொண்டு போயிடணும். அப்போ நம்ம ஆதார் கார்டுக்கு எந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்தோமோ அந்த ஃபோனையும் கொண்டு போயிடணும். ஏன்னா அதில் தான் மெசேஜ் வர வைக்கும் நம்மளுக்கு. அதனால் கேட்டுக்கணும். நான் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இப்போ நான் வந்து நான் போட்டது என்ன இன்ஜெக்ஷன் தெரிஞ்சுக்கிச்சு எனக்கு. அதனால் ஃபஸ்ட்டு நான் அவங்க கிளியர் பண்ணிட்டு கோவேக்சின் தான் நீங்கள் போட்டேன் கிளியர் பண்ணிட்டு சிஸ்டர்ட்டு ஆமாம் சொன்னாங்க. சொன்ன பிறகு தான் அந்த இன்ஜெக்ஷன் போட்டேன் நான். ஏன்னா டவுட் கிளியர் பண்ணிக்கலாம், நம்ம நிறைய பேர் வருவாங்க, அவங்க பிஸியாக இருப்பாங்க, நம்ம என்ன போடுறோம் சொல்லிட்டு. இப்போ கண்டிப்பாக என்னோடய வியூவர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், அதுக்காண்டே இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொண்டு வந்து நான் காட்டுறேன் வீடியோவை கொஞ்சம் லென்த்தாக. ஏன்னா நான் எடுக்கலை, சரி சரி இருக்கட்டுமே, எதுக்கும் யூஸ் ஆகும் சொல்லி நம்ம வியூவர்ஸ்லாம் பார்த்துட்டு போட்டுட்டு தான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ நான் உள்ளேலாம் போகிறேன், வைக்கிற வெளியே அவுட்டிங் போகிறேன், ஷாப்லாம் போகிறேன் தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக நான் சேஃபாக இருக்கணும் போட்டுருக்கேன். நீங்களும் வந்து சேஃபாக இருங்க, உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், உங்கள் ஹஸ்பண்டை பாருங்கள், பிள்ளையை பாருங்கள். ஆனால் நீங்களும் கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் போடட்டுங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் சொல்கிறேன் நான், அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ போடலை. இப்போ இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு பெறப்படுறாங்க.